ஓகே வணக்கம் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம முகி சுலாக்கில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அது என்ன ப்ராடக்ட்னு காட்டுறதுக்கு முன்னாடி ஓகே அவங்களுக்கு அப்புறம் நான் அந்த கிளிப் காட்டுறேன். நாங்கள் வந்து ரெண்டு டெட்டில் வளர்க்குறோம். ரெண்டு டெட்டில் வந்து ஆமை, குட்டி ஆமை, அது பிரேசில் அந்த ரெட் ஏர் சொல்லுவாங்களே, ரெட் ஏரோட அந்த குட்டி ஆமைகள், அந்த ஆமை வந்து வளர்க்குறோமா. அப்போ நம்ம வந்து ஒரு குட்டி ஒரு டேங்க்கில் தான் வச்சுருக்கோம். ஆனால் அந்த டேங்க்கில் என்ன பார்த்தா போதுமான வசதி இருக்காது. நாங்கள் ஒரு கல்லெலாம் வச்சுருக்கோம், இருந்தாலும் அவங்க வந்து உள்ளுக்கு அந்த மேலே ஏறி வர மாரி எல்லாம் போதுமான செட்டப் இல்லாதனால நாங்கள் அது ஆமைக்காக ஒரு ஒரு டேங்க் மாரி வாங்கியிருக்கோம். அதோடு சேர்த்து ஒரு லைட்டு கூட வாங்கியிருந்தோம். அந்த லைட் வந்து சன்லைட் படாதப்போ வந்து அந்த லைட்டு பாய்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நாங்கள் வந்து ஒரு வாரம் முன்னுக்கே வாங்கிட்டேன். ஆனால் இப்போ வந்து உடம்பு கொஞ்சம் சரியில்லைனால நாங்கள் அன்பாக்சிங் பண்ணாமல் தான் இன்றைக்கி கொஞ்சம் ஓகே ஓரளவு ஓகேனால இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே நம்ம டைரெக்டாக அந்த ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம், வாங்க பார்க்கலாம். இதான் அந்த ப்ராடக்ட் வெளியாக்கியாச்சு, தொடர்ந்து பார்த்தாலும் ஓகே. இதுதான் அந்த ப்ராடக்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்படி பார்த்தா எதுவும் ஒரு டேமேஜ்லாம் இல்லை. ஓகே அப்பா டேமேஜ்லாம் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நார்மலாக ஒரு ப்ராடக்ட் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணோன்னா அன்றைக்கே இல்லாட்டி ஒரு மறுநாளே நான் செக் பண்ணிடுவேன் ஜாமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. இது ஒரு வாரம் நான் எதுவுமே செக் பண்ணலை, அப்படியே பெட்டியிலே தான் வந்துச்சு. இன்றைக்கி தான் நான் அந்த பெட்டியிலேருந்து வெளியாக்குறேன். ஓகே சோஃபா எந்த பிரச்சனையும் இல்லை. ரெண்டாவது இதெல்லாம் வந்து ஃப்ரீ கிஃப்ட், அவங்களே கொடுத்துருக்காங்க, நம்ம இது வாங்கலை. பாருங்கள் என்னமோ கொடுத்துருக்காங்க, இதோ என்னமோ உள்ளுக்கு டெக்கரேட் பண்ணுற மாரி ஏதோ கல்லுங்க போல் இந்த ஜாமா இருக்கு. ஓகே இதுதான் வந்து அந்த டேங்க். இது எப்படி பார்த்தீங்கன்னா ஓகே இது பாருங்கள், இது எப்படின்னா உள்ளுக்கு வந்து இருங்க காட்டுறேன். ஓகே இது எப்படி பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நம்ம இப்போ அடிக்கடி டேங்க் இந்தமாரி கண்ணான டேங்க்லாம் ஒன்று வச்சுருக்கோம், அதை அப்புறம் வீடு காட்டுறேன். ஓகே அந்த கண்ணான டேங்க்லாம் வச்சுருந்திங்கன்னா அடிக்கடி வந்து நம்ம அந்த டேங்க்கை தூக்கிட்டு போயிட்டு கழுவிட்டு திருப்பி அந்த கல்லெலாம் உள்ளுக்கு அடுக்கிக்கிட்டு ரொம்ப வேலை கொஞ்சம் கூடவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆமை வந்து உள்ளுக்கு உட்காந்துருக்கோம்ல, நம்ம எப்படின்னா அந்த கல்லாக வச்சுட்டு இப்படி தூக்கணும்னா போதும், தண்ணி வந்து கீழே வடிக்க பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி வந்து கீழே அப்படியே வந்துடும் தண்ணி. அப்போ இந்த இந்த டேங்க்கை மட்டும் நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு சிங்கிளை ஊற்றிட்டு திருப்பி எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சுட்டு புது தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம், வேலையே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது உங்களுக்கு அந்த சிரமம் இருக்காது. இப்போ ஏன்னா நீங்கள் ஆமை வளர்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆமை வந்து சீக்கிரமாக அந்த தண்ணி அழுக்காகும். அது வந்து ஃபீஸ் டேங்க்கோட ஆமை டேங்க்கில் ரொம்ப அந்தமாரி ஆகும், ஆமைக்கிட்டே அந்த இது ரொம்ப தண்ணி சீக்கிரம் அழுக்காக வச்சுருக்கும். அப்போ இந்த மாதிரி டேங்க் ரொம்ப சூட்டபிளாக இருக்கும், அதுக்கு தான் இந்த மாதிரி வாங்கியாச்சு. ரெண்டாவது அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி உள்ளுக்கு குட்டி குட்டி படியுமே இருக்கும், அப்போ அந்த ஆமை மேலே அழகாக ஏறி போய்ட்டு நல்லா உட்காந்துக்குவாங்க அதில். ஓகே ஓகே இப்போ வந்து ஒன்றா தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆமைகளை தூக்கிட்டு போய்ட்டு சுத்தம் பண்ணி உள்ளுக்கெல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே காய்ஸ் நம்ம வந்து டேங்க் பழைய டேங்க்லாம் நல்லா சுத்தம் பண்ணி இந்த டேங்க்கு நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. ஏன்னா அந்த ஆமை வந்து பழைய டேங்க்கில் இருந்துச்சு, சரியான அழுக்காச்சு அந்த டேங்க்கு, அதனால் அந்த டேங்க்கை போய் நல்லா கழுவி ஆமையெல்லாம் தண்ணியாக எடுத்து மேலே நல்லா ஈரமாச்சு. ஓகே இப்போ நம்ம புது டேங்க் பாருங்கள், நல்லா நம்ம சுத்தமாக கழுவியாச்சு. ஓகே இதான் இதான் இந்த ரெண்டு ஆமைங்க பாருங்கள். ரெண்டு ஜெனி சாமை இருக்கு, ரெண்டு விதமான ஆமை, ஒன்று வந்து பொம்பளாமை ஒன்று ஆம்பளாமை. இதோ இதுதான் வந்து பொம்பளாமை பாருங்கள், கொஞ்சம் பெருசாக இருக்கிறது வந்து ஆம்பளாமை. ஓகேவா இவங்களுக்கு தான் இப்போ செட்டப் பண்ண போகிறோம் புது டேங்க்கு.
ஓகே, அதுக்காக நம்ம கல்லுலாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்தமாரி கொஞ்சம் கல்லுங்களாக அவளுக்கு கல்லாம் அப்படி அழகாக அவளுக்கு வச்சுக்கோ. ஏன்னா அவங்க வந்து இந்த ஏரியாவிலேருந்து ஆமலாக இந்த ஏரியாவில் நல்லா தண்ணி ஊற்றிடுவாங்க. அவங்க இங்கே எப்போ வந்து தண்ணி தேவையில்லை அந்த டைமில் வந்து ஏரி வந்து மேலே உட்காந்துருவாங்க. அதனால் கல் கடிக்கணும். ஓகே நினைக்கிறேன். கொஞ்சம் கல் வந்து இங்கேயும் வச்சுக்கோ, இங்கேயே போட்டு வச்சுக்கோ. ஓர்த்தாலும் உள்ள காமையை இறக்கி பார்ப்போம் புது வீட்டுக்கு. உள்ளுக்கு பாருங்கள், இந்த ஆம் வந்து நல்லா உள்ளுக்கு நீந்துடாது. அங்கே புது இடம்னால அவங்க பார்க்குறாங்க, என்னடா மோளை வேறு இடத்துல இருந்தோம் இப்போ புதுசாக ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னு உள்ளுக்கு நீந்தி இருக்காங்க. ஓகே காய்ஸ், நம்ம வந்து ஆமையெல்லாம் உள்ளுக்கு தண்ணியில் விட்டாச்சு. இப்போ பாருங்கள், டேங்க்குள்ளே வந்து ஆமை அழகாக விட்டாச்சு. இப்போ இந்த ஆம் வந்து இங்கே இந்த ஆம் வந்து மேலே ஏறுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. இப்போ இந்த கவர் வந்து அதுக்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. எதுக்கு இந்த கவர் இப்படி இருக்குன்னா வந்து ஆமை வந்து வெளியாகாது இந்த கவரில். ஏன்னா இப்படி இந்த சைட்டில் வந்து இப்படி நல்லா வளைஞ்ச மாதிரி இருக்கிறனால பாருங்க, நல்லா இந்தமாரி இப்படி இருக்குது உள்ளுக்கு அழைப்பாங்க. இந்தமாரி உள்ளுக்கு இருக்கிறனால ஆமையால் வந்து கோத்தாலேருந்து ஏறி வெளியாக முடியாது. இப்போ இந்தமாரி இருந்துச்சுன்னா ஒரு ஆமை மேலே நின்று இன்னொரு ஆமையை வெளியாக வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை நம்ம இப்படி வச்சுட்டோன்னா சேஃபாக ஆமை வந்து அதில் அது ஏறி வெளியாகாது. அதுக்கு தான் வந்து இந்த ப்ரொடெக்டிவ் கவர். ஓகே, இப்போ வந்து நம்ம உங்களுக்கு சாப்பாடு இங்கே வச்சு பார்ப்போம். ஏன்னா இங்கே தான் வந்து சாப்பாடு வைக்கிற இடம், இங்கே ஒரு இடம் இருக்குது, இதுக்குள்ள தான் சாப்பாடு வைப்பாங்க. இங்கே வச்சோன்னா ஓகே, சாப்பாடு வச்சோன்னா ஆமை வந்து அதில் ஏறி மேலே வந்து உட்காந்து சாப்பிட தான் பார்ப்போம். Thank you.
ரெண்டாமே ஒரு ஒரு சைடில் அங்கங்கே போய்கிட்டு இருக்கு. ஏன்னா புது இடனால அவங்களுக்கு நல்லா உள்ளுக்கு அந்த இடத்த பழக்கப்படுத்திக்கிறாங்க போல. எவ்வளோதான் காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம இந்த ஆமட்டோட புது டேங்கை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். அன்பாக்சிங் பண்ணிட்டு ஆமையை உள்ளு கொட்டாச்சு. ஓகே, அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இந்தமாரி ஆமையை பற்றி சம்மந்தப்பட்ட வீடியோவோ நிறைய இன்னும் புது புது கண்டென்ட்லாம் அப்லோட் பண்ணுறோம். ஓகே, பாய்.